ஹாய் வீவோஸ், வெல்கம் டு தமிழ் ஃபன் பேஸ்கெட். பொதுவாக மனிதர்கள் தான் குழந்தைங்களை தத்தெடுத்து வளர்ப்போம். ஆனால் இங்கே சில விலங்குகள் மற்ற விலங்குகளுடைய குழந்தைங்களை தான் குழந்தைங்களாக நினச்சி வளர்த்துக்கிட்டு இருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பாசக்கார அப்பாவை பாருங்க, அம்மா இல்லாத 15 வாத்து குஞ்சுங்களை எவ்வளோ பாசமாக வளர்த்துக்கிட்டு இருக்கு. இந்த அம்மா கோழியை பாருங்க, அதோட பிள்ளைங்க கிட்ட யாரையுமே நெருங்க விட மாட்டேங்குது. இந்த நாய் தோட்டத்துல அம்மா இல்லாம இருந்து இந்த முயல் குட்டையில எடுத்துட்டு வந்து எவ்வளவு பாசமா வளர்த்துக்கிட்டு இருக்கு பாருங்க. இந்த அம்மா பூனை அந்த கோழி குஞ்சுங்களை எவ்வளவு அழகா பாத்துக்குது. இந்த நாய் புதுசா பிறந்த அந்த கண்ணுக்குட்டியை எவ்வளவு பாசமா கொஞ்சது பாருங்க. இந்த பூனை தான் குழந்தைங்க கூடவே அந்த அணில் குட்டியையும் சேர்த்துக்குச்சு. இந்த நாய் அந்த கோழி குஞ்சுங்க வாத்து குஞ்சுங்க எல்லாத்தையுமே சேர்த்து வளர்த்துக்கிட்டு இருக்கு. இந்த முள்ளமன்றி குட்டிகள் பிறந்த உடனே அம்மாவே இழந்துருச்சு. இதுங்க ரொம்ப சின்னதா இருந்ததால அதுங்களுக்கு பாட்டில்லையும் பால் குடிக்க தெரியல. நல்ல வேலையா இந்த அம்மா பூனை அந்த குட்டிகளை எடுத்து தான் குட்டிகளை வளர்க்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த சிறுத்தை தெரியாம இந்த குரங்கு குட்டியோட அம்மாவை கொன்னுடுச்சு. அதுக்கு பரிகாரமா இப்ப இந்த குட்டிய தான் குட்டியா எடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்கு. இந்த நாய்க்குட்டியோட அம்மா ரோட்ல அடிபட்டு இறந்துட்டு இருக்கு. அம்மா இல்லாத அந்த குட்டிய இந்த குரங்கு எடுத்து பாசமா வளர்த்துக்கிட்டு இருக்கு. இந்த நாயை பாருங்க, ஒரு புலிக்குட்டி ரெண்டு மான் குட்டிய தான் குழந்தைங்களா எவ்வளவு பாசமா வளர்த்துக்கிட்டு இருக்கு. இந்த புலிய குட்டியிலிருந்தே இந்த நாய் தான் எடுத்து வளர்த்துருக்கு. நாயை பாருங்க, அம்மா இல்லாம பாவமா ரோட்ல சுத்திட்டு இருந்த அந்த பொண்ணு குட்டிய தான் வீட்டுக்கு கூட்டிட்டு வருது. இந்த புனிய பாருங்க, முயல் குட்டிகளை தத்தெடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்கு. இங்க பாருங்க, ஒரு கழுகு கோழி குஞ்சுங்களை தான் குழந்தைங்களா வளர்த்துக்கிட்டு இருக்கு. இந்த பூனை ஒரு ரக்குன் குட்டிய வளர்த்துக்கிட்டு இருக்கு. இந்த சிங்கம் அந்த ஆரக்ஸோட அம்மாவை கொண்டுட்டு இருக்கு. இப்ப அதுக்கு பிராயச்சித்தமா இந்த குட்டி எடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்கு. இந்த கோல்டன் ரிட்ரீவரை பாருங்க, இந்த சிறுத்தை குட்டியை எவ்வளவு பாசமா பாத்துக்குதுன்னு. இந்த பூனை 4 அணில் குட்டிகளை தாங்க குட்டிகளோடய சேர்த்து வளர்த்துக்கிட்டு இருக்கு. இந்த 2 பூனை குட்டிகளும் வளர்ந்ததுக்கு அப்புறமும் அந்த குரங்கு தான் அம்மாவாவே நினைச்சு வாழ ஆரம்பிச்சிருச்சு. இந்த நாய்க்குட்டிங்களுக்கு 2 அம்மா கிடைச்சிருக்காங்க. இந்த குட்டி நாய்க்கு எவ்வளவு பெரிய அம்மா பாருங்க. இந்த மான் குட்டியா இருக்கும்போது அதோட அம்மாவை நாய்கள்லாம் கடிச்சு கொண்டுட்டு இருக்கு. இப்ப இந்த மாடுதான் அந்த குட்டி எடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்கு.
இந்த சிங்கத்தை இந்த புலி தான் குட்டியிலிருந்தே வளர்த்துருக்கு. அதுக்கு பரிகாரமா இப்ப அந்த புலியோட குட்டிய தான் குழந்தைங்க மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த நாய் ஜூல இருந்த மூணு புலிக்குட்டிகளை எடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்கு. இந்த வாத்து குஞ்சுகளுக்கு பாருங்க, ஒரு பாசக்கார அம்மா கிடைச்சிருக்காங்க. ஜூல இருந்த ஒரு மங்கி தன் குட்டிய பாத்துக்காம ஒதுக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் அந்த குட்டியை கொண்டு வந்து இந்த பூனை கிட்ட கொடுத்துருக்காங்க. இது எவ்வளவு பாசமா பாத்துக்குது பாருங்க. இங்க பாருங்க, அம்மாவும் பிள்ளையும் ஒரே சைஸ்ல இருக்காங்க. அம்மாவால கைவிடப்பட்ட இந்த ஆட்டுக்குட்டிய இந்த நாய் எவ்வளவு பாசமா பாத்துக்குது பாருங்க. இங்க பாருங்க, ஒரு பூனை எலிக்குட்டிய தான் குட்டிகளோட சேர்த்து வளர்த்துக்கிட்டு இருக்கு. ரெண்டு புலிக்குட்டிங்க இந்த பன்னிக்குட்டிங்களோடய சேர்ந்து குடும்பமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த நாய்க்குட்டிங்கெல்லாம் அவங்க அம்மாவை விட்டுட்டு வந்து இந்த கோழி கூட படுத்திருக்கு. பாவம் அவங்க அம்மா அங்க நின்னு பாவமா பாத்துக்கிட்டு இருக்கு. இந்த அம்மாக்கு எவ்வளவு பெரிய குழந்தை பாருங்க. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும். எங்க சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம தமிழ் ஃபன் பாஸ்கெட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.